இன்றைக்கு வந்து உளுந்து வடை எப்படி செய்றேன்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி உளுந்து வடை செய்யலாம்னு சொல்லி பாப்போம். இப்போ வந்து உளுந்து வடை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக ஒரு கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன், முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் நான் எடுத்துருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பவுலில். ஸோ இதை விட இதில் ஒரு 3 கப்போ 4 கப் தண்ணி விட்டு நல்லா ஊற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 3 to 4 hours வந்து நல்லா உளுந்த ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா உளுந்தையும் வந்து இந்த கிரைண்டரில் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா இடைக்கிடைக்கே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. உளுந்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணும் போதே நான் வந்து ஜிஞ்சர் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ ஜிஞ்சரும் வந்து அந்த உளுந்தோட சேர்த்து நல்லா அரைகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சால்ட் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கல, ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறேன். வந்து இந்த கரண்டியால் ஒரு கப் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கரண்டியால் எடுக்கிறீங்களோ, எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உளுந்தும் ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்க்க போகிறீங்க. ஸோ நான் குக்கிங் ரைஸ், பாசுமதி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். ஸோ 1 கப் சேர்க்குறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உளுந்தும் அரிசியும் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தால் நல்ல வாசமாக நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். ஒரு 4 to 5 minutes எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கு பிறகு கிரைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு 2 tablespoon தான் சேர்க்க போகிறேன். மிச்சத்தை வந்து கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வடை செய்யக்குள்ள அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உளுந்து வந்து நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பவுல் ஒனியன் சேர்க்க போகிறேன். ஸோ ஏற்கனவே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விரும்புனா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் கிட்ஸ் இருக்கிறபடியால் க்ரீன் சில்லி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கு பல கறி லீவ்ஸ் வந்து நல்லா சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து சின்ன சீரகம் ஒரு 1/4 teaspoon அளவில் சேர்க்குறேன். ஸோ ஜிஞ்சர் வந்து நான் இதில் ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் ஒனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒனியன் வந்து கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற வந்து இதில் வந்து சால்ட்டு வந்து மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சால்ட் சேர்த்துனால் இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து மேலதிகமாக இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்குறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து நான் ஏற்கனவே வந்து உளுந்தும் அரிசியும் வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் ரோஸ்ட் பண்ணி. சோ அந்த பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். சோ நாங்க இத சேக்கக்குள்ள வந்து நாங்க வந்து உளுந்த வந்து நல்லா அரைச்சிருந்தாலும் இத நாங்க சேர்த்து mix பண்ணக்குள்ள வந்து நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். சோ இத நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேனா நல்லா வந்துச்சு. சோ அத நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். சோ நல்லா mix பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து இப்ப வந்து salt எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரை பண்றதுக்கு முதல். இப்ப வந்து oil நல்லா ஹீட் ஆனோனே நான் வந்து அந்த உளுந்து வடையை வந்து இப்ப வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்ப வந்து ஃப்ரை பண்ணின உளுந்து வடையை வந்து நான் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி இருக்கும். வடையை பார்த்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும், நல்ல மொறு மொறுண்டு இருக்கும். சோ நீங்க இதுக்கு வந்து கிரீன் சில்லி சம்பல் சாம்பார் அதோட வந்து ஷேர் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ நான் வந்து சாம்பாரோட வந்து இந்த வடையை இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட உளுந்து வடையும் சாம்பாரும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.